யுத்தத்தை கைவிட்டு புத்தரின் பாதையில் நேபாளம் சென்று கொண்டிருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் நேபாள நாட்டிற்கு இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக சென்றுள்ள பிரதமர் மோடி அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றினார் நேபாள மொழியில் ஆரம்பிக்கப்பட்ட அவரது உரைக்கு அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைதட்டி பாராட்டுகளையும் தெரிவித்தனர் பின்னர் தனது உரையை மோடி ஹிந்தியில் பேசினார் அதில் இந்தியாவுக்கும் நேபாளத்திற்கும் இடையே உள்ள உறவு தொடர்ந்து நீடிக்க முக்கியத்துவம் தரப்படும் என்று தெரிவித்தார் இந்தியா நேபாள உறவு இமயமலை கங்கையை போல் மிகவும் பழமையானது எனவும் நேபாள நாடாளுமன்றத்தில் தான் மிக பெருமையாக கருதுவதாகவும் அப்போது அவர் மேலும் தெரிவித்தார் நேபாள நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதல் வெளிநாட்டு பிரதமர் என்பதில் தாம் பெருமிதம் அடைவதாக தெரிவித்த அவர் இரு நாட்டு நல்லுறவுகளையும் மேம்படுத்த முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் மேலும் கூறினார் यो जीवन पर्यंत संबंध में बदलिशु प्रथमत इस सुंदर देश को साधी को रूप में मेरी फर्क आयोकू कमोल को संबंध मेरो सरकार को उच्चतम प्राथमिकता मध्य हो நீண்ட காலமாக வன்முறை களமாக திகழ்ந்த நேபாள பூமி இன்று வன்முறை அற்று அமைதி பூங்காவாக விளங்குவது கண்டு உலக நாடுகளே வியப்பதாக மோடி தெரிவித்தார் அமைதியை வலியுறுத்திய புத்தர் பிறந்த நாடு இன்று யுத்தங்களை கைவிட்டு புத்தரின் பாதையில் பயணித்து வருவதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார் நேபாள மக்களின் விருப்பப்படி அந்த நாட்டை புதிய உயரத்திற்கு இந்தியா அழைத்துச் செல்லும் என்றும் நெடுஞ்சாலை தகவல் தொழில்நுட்பம் ஒலிபரப்பு தடங்கள் ஆகிய மூன்று வகைகளில் நேபாளத்திற்கு உதவ இந்தியா திட்டமிட்டுள்ளதாகவும் மோடி தெரிவித்துள்ளார்